Gentlemen, I'm
போடுவார்கள் எல்லாம் தானாக தானாக போ தானாக போகவில்லை. சட்டத்துக்கு புறம்பாக இலங்கை அரசின் பாதுகாப்பு படையினராக புலனாய்வு பிரிவினர்கள் கடத்தப்பட்டதின் காரணமாக செய்யப்பட்டன. ஆதாரங்களின் குடும்பத்தினர் தவிர்க்கிறார்கள். அந்த வள்ளவான் தமிழரை மட்டும் கடத்தவில்லை, இந்திய மக்களையும் கடத்தியது, முஸ்லீம் மக்களையும் கடத்தியது, ஜனநாயக விரோதி ஜனநாயகவாதிகளை கடத்தியது, ஊடகவியலாளர்களை கடத்தியது. அரசியல் பொருட்படுத்தவர்கள் அரசியல் யாப்புக்கு முரணாக சட்டத்துக்கு புறம்பாக விலக்காக செயல்பட்டார்கள். ஐநா சபைக்கு உண்மையை சொல்ல வேண்டியவர்கள் இந்த அரசுகள், செய்த குற்றங்களுக்கு பிராயச்சித்தம் தேட வேண்டியவர்கள் இந்த அரசுகள், குற்றவாளிகளை கண்டிக்க வேண்டியவர்கள் இந்த அரசுகள், அனைவருக்கு அகற்றி மூடி மறைத்து குற்றவாளிகளை காப்பாற்றி நீதியை புரிந்தோண்டி துணைக்க விளைகிறார்கள். நல்லாட்சி அரசு என்ற போர்வையில் போர்வையை போற்றி உங்களை தமிழ் முஸ்லீம் மக்கள் நம்பினர். அதனால் நூறுக்கு 80 வாக்களித்து உங்களை அரசாக்கினர். நீங்கள் நீதி தரவுகளை தந்த என்பதை மனதில் வைத்து செயல்படுங்கள். எனவே திடீரத்துடன் சிக்கியுள்ள இலங்கை கைதிகள் ஒவ்வொருவருக்கும் பிறப்பு சான்றிதழ் பெற்றுக்கொள்ள, அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள, பிறப்பு சான்றிதழ் பெற்றுக்கொள்ள, சொத்து ஆவணங்களை இலகுவாக பெற்றுக்கொள்ள புதிய சட்ட மூலங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டிய காரணம் வந்துவிட்டது. இதுமாதிரியான சொல்ல முடியும். ஒரு பெண் சிறு வயதில் 14 வயதில் கட்டமடைகிறார். காரணமானவன் தலைமையாகிறார். காலம் சென்ற பதிவை மேற்கொள்ள, பிறப்பு பதிவை மேற்கொள்ள தகப்பனை கூட்டினார் என்கிறீர்கள். உங்களது சட்டத்தில் காரணமானவனை எப்படி கூட்டி வருவது? பிள்ளைக்கு பிறப்பு சான்றிதழை பெற்றுக்கொள்ள தகப்பனை பெயர் போடப்பட வேண்டும். எப்படி அடையாள அட்டையை அந்த பிள்ளை பெற்றுக்கொள்ளும்? இவை அனைத்தையும் மேலும் நீங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள்.